தொடர்ந்து முன்னாள் அதிமுக செய்தி தொடர்பாளர் திரு புகழேந்தி நம்முடைய தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு புகழேந்தி. வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். செய்திகள்லாம் பார்த்தேன், ஏதோ ஒரு விடியுகாலம் அனைக்கிண்டி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஏற்பட்டிருக்கு அரசு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு மகிழ்ச்சியான செய்தி நான் பார்த்தேன். புரிந்தது இந்த கூட்டணியின் பொழுது தொண்டர்களுக்கு மதிப்பிட்டு அளிக்கப்பட்ட தீர்ப்பாக பார்த்தேன். ஆனால் அந்த கட்சியினுடைய தலைவர் மதிப்பிற்குரிய அண்ணாமலை வந்து ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஊரக உள்ளாட்சி தேர்தல் இதை பொறுத்த வரைக்கும் மாநகராட்சி பேரூராட்சி நகராட்சியை பொறுத்தவரை தான் எங்களுக்கு வந்து கூட்டணி முடிகிறது. கூட்டணி இல்லை இப்ப உள்ளற, இது வந்து தொண்டர்கள் எதிர்ப்பு இருக்க மாதிரி தெரியறதுனால முடியல. ஆனா தேசிய ஜனநாயக கூட்டணியில தொடர்ந்து இருக்காங்க, தொடர்ந்து இந்த கூட்டணி நீடிக்கும் மிக தெளிவா பதிவு பண்ணிருக்காங்க. யாருமே இந்த கருத்தை உங்கள்கிட்ட முன் வச்சிருக்க மாட்டாங்க. நான் இதை போட்டிட்டு காண்பிக்கிறேன். அதாவது உறவு முறையவே இல்ல, உறவு அப்படியேதான் இருக்கு. ஆனா இப்ப நடக்கிற எலெக்ஷனுக்கு மாத்திரம் தான் இல்ல அப்படின்னு சொன்னீங்கன்னா, பிஜேபி அலையன்ஸ்ல அந்த ஆதிக்கத்துல தொடர்ந்து அஇஅதிமுக இருக்கிறது என்பதை மிக தெளிவாக திரு அண்ணாமலை அதை கூறி வைக்கிறார். அது அவர் ஏன் அது அப்படி சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, எங்களோட தான் இருக்காங்க, ஓட்டர்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க அதையும் ஞாபகம் வச்சுட்டு நீங்க முடிவு எடுக்கணுங்கிற மாதிரி சொல்றாரு. இல்ல அப்படி இருந்தா தனித்து போட்டி என்ற ஒரு முடிவை அவங்க எடுத்திருக்க வேண்டிய அவசியமே இல்லையே. இப்ப தனித்து போட்டி அப்படிங்கறதே நீங்க குறிப்பிட்டீங்க, அதிமுக தொண்டர்களுக்கு கிடைத்த ஒரு வெற்றி அப்படின்னு. ஆனா இப்ப தனித்து போட்டி தான் நீங்க சொல்ற மாதிரி அவங்க ஒண்ணும் கைக்குள்ள இருந்தா கூட்டணி சுமூகமாவே நடந்திருக்குமே. இப்ப ஒரு பிரிஞ்சுதானே போட்டிடுறாங்க. பிரிஞ்சு போட்டிடுறவங்க சொல்லிடணும், இனிமேல் கூட்டணி இல்லை, நாங்கள் இந்த கூட்டணியில் இல்லை அப்படித்தானே சொல்லணும். ஒரு தேர்தலில் கூட்டணியில் இருக்கோம், அவங்களோட தொடர்பு வச்சுக்கிட்டு இருக்கோம், வர தேர்தல்கள் அது தொடரும், எங்களுடைய மத்திய ஜனநாயக கூட்டணியில் இருக்காங்க உள்ளார. ஆனா இப்ப மாத்திரம் நாங்க விலைக்கு தூரமா இருக்கேங்க அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன அர்த்தம்? எந்த அடிப்படையில திரு அண்ணாமலை இதை கூட்டிட்டு காண்பிக்கிறார்? ஏன் சொல்றாரு? இந்த குழப்பத்தை ஏன் ஏற்படுத்துகிறார்? இன்னும் இன்னும் எனக்கினோ இந்த பேச்சுவார்த்தை முழுவதுமாக முடிந்த மாதிரி தெரியல. மிரட்டுறாங்களா இல்ல இது தொடருதுன்னு ஒரு பக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? இல்ல இதுக்கு மேலயும் இந்த கூட்டணி தொடரும் அப்படின்னு அறிவிப்பு வரும் நீங்க எதிர்பார்க்கறீங்களா என்ன? இல்ல இப்ப டெல்லியில இருந்து எது வேணாலும் நடக்கலாம். டெல்லியில இருந்து திருப்பி கூட்டி இவர்களோடு பேசி கூட ஒரு முடிவு எடுக்கலாம். இது முதல் ரவுண்டா இருக்கலாம். இப்ப கேட்டதெல்லாம் கிடைக்கல. உங்களுக்கு கூட்டணியில கட்சியே கிடையாது, நாங்க தான் இருக்கோம், 40% 50% கொடுங்கன்னு போராடினாங்க, புரியல. ஆகவே அப்படியே அது பிரிஞ்சிருந்தாலும் கூட்டணி முடிந்தது, தேர்தலை போய் சந்திக்கிறோம். அஇஅதிமுகவோடு எங்களுக்கு கூட்டணி இல்லைங்கிறத ஏன் தெளிவா சொல்ல மாட்டேன்றார் அவரு? பிற்காலத்தில் இருக்கிறது, இப்பொழுது மாத்திரம் இல்லை, நாங்கள் தொடர்கிறோம். அண்ணன் ஓபிஎஸ்சியும் இபிஎஸ்சியும் நான் மதிக்கிறேன். இது என்ன சார் இது? இது நம்புறீங்களா? ஏதாவது இந்த கதையை நம்புறீங்களா நீங்க? ஆகவே அதை சார் இதுக்கு வந்து யாரு தெரியுமா விளக்கம் கொடுக்கணும்? நீங்க நானும் பேசுற இந்த சப்ஜெக்ட இதை தெளிவுபடுத்த வேண்டிய பொறுப்பாளர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ், இணை ஒருங்கிணைப்பாளர் எடுத்து தேர்தலை நடத்துகின்ற இபிஎஸ், ரெண்டு பேரும் சேர்ந்து சொல்லணும். இதில் ஒட்ட உறவோ கிடையாது, வருங்காலத்திலேயே கிடையாதுன்னு தெளிவுபடுத்த வேண்டும். பார்க்கலாம். நீங்க தெளிவுபடுத்தணும்னு சொல்லி இருக்கிறீங்க, அவங்க தெளிவுபடுத்துறாங்களா இல்ல அவங்க என்ன நிலைப்பாட்டை முன்வைக்கிறாங்க, என்ன கருத்துக்களை முன்வைக்கிறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். நன்றி திரு புகழேந்தி எங்களோடு இணைந்து உங்களுடைய கருத்துக்களையும் பார்வைகளையும் முன்வைத்தமைக்கு.